நல்ல வேலை கடவுள்னு ஒருத்தர் இல்லை இல்லைன்னா நீங்கள் வந்து செல்வி ஜெயலலிதா இந்த சொத்துக்கோப்பி வழக்கில் சிறைக்கு போனதற்கு பின்பாக நடைபெற்ற வேண்டுதல்களும் வேல்குத்துதல்களும் புரண்டு அழுதல்களும் இருந்திருந்தால் ஒருவேளை கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தால் மனசே இறங்கியிருப்பார் அது இல்லைங்கிறது ஒரு நல்ல விஷயம் அடுத்து இது பொதுவாக இது இந்த 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 தீர்ப்பை விட இதற்கு இந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நீங்கள் முக்கியமான தருணம்னு சொன்னீங்க ஒரு அவமானகரமான தருணத்தில் தமிழகம் அடியெடுத்து வைக்கிறது அது ஏற்கனவே கடந்த மேலே அடியெடுத்து வச்சிருச்சு அதாவது ஒரு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சிறைக்கு போய்விட்டு வந்த ஒருவர் மீண்டும் ஒரு முறை அந்த அந்த ஈரம் காயாமலேயே மீண்டும் ஒரு முறை முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறை தமிழகம் கொடுத்திருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப அவமானகரமான அம்சம் இந்த தீர்ப்பு வந்த பிறகும் கூட தொடர்கிறது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உச்சநீதிமன்றம் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் குறித்து இறந்த பிறகு இருக்கிற போது அப்படின்றது சட்டத்துக்கு கிடையாது இறந்தால் தண்டனை இல்ல இறந்தால் தண்டனை இல்ல நிரபராதியோ குற்றவாளியோ நிரபராதி என்றால் நிரபராதி குற்றவாளி என்றால் குற்றவாளி உயிரோடு இருப்பவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் இறந்து விட்டவர்களுக்கு தண்டனை கிடையாது குற்றம் குற்றம் நடந்ததா இல்லையா எப்படி நடந்தது அப்படின்றது சட்டத்தின் பார்வை கரெக்ட் சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்க பாத்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அந்த சிறையிலிருந்து வெளியே வந்தபோது எப்படி வந்தார்னு நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டது போலவும் அதில் தனக்கு ரொம்ப ஒரு நியாயமற்ற முறையில் தண்டனை வழங்கப்பட்டது போலவும் இன்னும் இது மாதிரியான எல்லாம் சந்தித்து தான் வெளியே வருவேன் என்றும் சொன்னார் உண்மையில் இன்றைக்கி அவர் இருந்திருந்தார்னா இந்த சூழல் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும் வெடி வெடித்து கொண்டாடுகிறார்கள் ஒரு பகுதி அது எங்கிருந்து வருகிறது முழுக்க முழுக்க நீங்கள் அதிகாரத்தை சொத்தை கவர்வது எப்படி என்பதை தவிர வேறு எதுவும் இல்லாத நிலைமை தானே அது தன்னுடைய நாள் வரை அதை பாக்கெட்டில் வச்சுருந்தாங்க அந்த பாக்கெட்டில் இப்போவும் வச்சுருக்கவருக்கும் சேர்த்து தான் இந்த தண்டனை சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது போது என்கிற போது இதை எப்படி ஒருத்தரால் கொண்டாட முடியும் யார் செத்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு இன்றைக்கு அதிகாரம் முன்னுக்கு வருகிறது ரெண்டு தரப்புமே கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா அம்மாவினுடைய ஆட்சி தொடரும் என்று சொல்கிறார்கள் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா அம்மாவின் ஆட்சின்னா தாதுமணல் கொள்ளை தொடருமா மணல் கொள்ளை தொடருமா இல்ல காணாம போன மலைகள் எல்லாம் அப்படியே இன்னும் வேறு பல மாவட்டங்களில் காணாமல் போகுமா என்கிற கேள்வி இருக்கிறது உச்சநீதிமன்றம் கூட இன்னொரு விஷயத்தில் நீங்க இதுல தமிழக மக்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது ரேஷன் கார்டுக்கு போனால் வருமான சான்றுக்கு போனால் சாதி சான்றுக்கு போனால் பட்டா மாறுதலுக்கு போனால் உதவித்தொகை வாங்க போனால் ஒவ்வொன்றிலும் காசு பெறுகிற போது அரசியல் தலைமைக்கும் இதில் பங்கு இருக்கிறது என்கிற அந்த உணர்வற்று போய் அதே கொடுத்த காசை திரும்ப கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்குகிற போது அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறி போயிருப்பதனுடைய விளைவு தனிநபர் தொதி என்பதை தாண்டி ஒரு கொள்கைசார் அரசியலை அதில் ஊடகங்களுக்கும் கூட பங்கு இருக்கிறது நீங்கள் நான் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் செல்வி ஜெயலலிதா மரணமடைந்து விட்டார் எல்லோரும் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சில நாட்கள் குறிப்பிடப்படுகிறது அந்த நாளில் கீழே பேர் போடாமல் பக்கம் பக்கமாக விலகும் விளம்பரம் வருகிறது சின்னம்மா வரணும் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்பட வரணும்னு சொல்லி நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அது என்ன நியாயம் பேர் கூட இல்லாமல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருகிற போது பத்திரிக்கைகள் அதை பற்றி கவலைப்படாதா பணம் கிடைத்தால் போதும் என்கிற அல்லது அது இதையும் நாம் செய்யலைன்னா பிரச்சனை வருமோ என்கிற பயத்திலிருந்து அது வருது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இதில் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பெருநிறுவனங்கள் கூட்டு என்று சிபிஎம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது இதில் அதிகாரிகள் யாருமே சம்மந்தப்படலையா அவங்க பேர்லாம் யார் பேர்லேயும் இந்த குற்றச்சாட்டு வரலையே சேரகுலத்திலையும் வெட்டி வெ வெட்டி குளத்திலையும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் சசிகலா அவர்களுடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டது இந்த விஷயமெல்லாம் இதில் இதில் சாட்சி சொன்னவர்கள் இருக்காங்க இதெல்லாம் கிடையாது நீதிமன்றத்துக்கும் இதில் பங்கு இருக்குது உண்மையை சொல்ல போனால் டான்சி வழக்கில் இவர்கள் செய்த பாவத்திற்கு பரவிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாவம் செய்த நீதிமன்றத்தினுடைய அந்த பாவத்தை உச்ச நீதிமன்றம் இந்த தண்டனை அளித்ததன் மூலம் நாங்கள் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று பிராயச்சித்தம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்றைய நிலைமை அதை 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 தாண்டி நீங்கள் போக முடியாது அதாவது ஒரு தோற்றம் ஒரு போலி தோற்றம் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குகிறவர் இருபது கம்பெனி எதுக்கு ஆரம்பிக்கணும் அதுவரை இல்லாதது அளவுக்கு இருபது கம்பெனி ஏன் ஆரம்பிக்கணும் இதை நீங்கள் முன்வைக்கலைனா தமிழக இளைஞர்கள் இதை கரெக்டாக பார்க்கலைனா இப்போ கூட ஓபிஎஸ்ஸு நல்லவர் அவர் வந்தால் இது சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் நீங்கள் வந்து மலைமுழுங்கி மகாதேவன் சொல்லுவாங்க நீங்கள் வந்து சகாயம் அறிக்கை ஏன் வெளியே வரலைங்க ககன்தீப் சிங் பேடியோட அறிக்கையை ஏன் ஏதி அதிமுக வெளியிட மறுக்குது இது ரெண்டும் வந்தால் எல்லாம் சரியாயிரும் வெட்ட வெளிச்சம் ஆயிரும் இப்போ அண்ணன் கூட சொன்னார் நீங்கள் சீனாவில் கம்யூனிஸ்டு கிளே தண்டிக்கப்படலையா கட்டாயம் ஒருவேளை தனி மனிதனாக நாளைக்கே நான் ஒரு தப்பு செஞ்சால் என் கட்சி எனக்கு பின்னால் காலால் எத்தி வெளியே போடான்னு அனுப்பிச்சிடும் தவறுகளை நீங்கள் ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா தவறுகளின்பால் உங்கள் கண்ணோட்டம் எத்தகையது என்பது ரொம்ப முக்கியமானது நான் ஒரு ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணும்போது இந்த பட விடாபத்துக்கு பின்னால் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணுமா வேண்டாமா அது இல்லை தனி மனிதர்கள் தவறு செய்வார்கள் பட் ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி தலைமை அதன்பால் என்னவாக இருக்கிறது என்பது கேள்வி அப்போ கட்சி தலைமையே இப்படி வருகிற போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன கேட்க வேண்டும் என்கிற கேள்வி இருக்குது அந்த உறுப்பினர்கள் ரொம்ப அமைதியாக ஒரு நாள் யாரு பாக்கெட்ல இப்போ கொஞ்ச நாளில் செல்வி ஜெயலலிதா அங்கே இருக்க மாட்டாங்க என்ஜிஆர் இதே மாதிரி கட்சியை வளர்த்து கொண்டு வந்தார் ஒரு ஜனநாயகம் என்பது மிக முக்கியமானது ஒரு பேட்டியில் ஒருத்தர் சொன்னார் அம்மா உட்காரன்னா உட்காரணும் எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும் என்று சொன்னார் அப்போ என்னது அதுக்கு பேர் என்னது அவங்க இராணுவ கட்டுக்கோவும்னு சொன்னாங்க இல்லை சர்வாதிகாரம் அது உடைகிற போது இப்படித்தான் உடையும் நீங்கள் மரண தண்டனையை பற்றி தொழில் ரவீந்திரநாத் சொன்னார் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் சைனா போயிருந்தேன் அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன் உலகம் முழுவதும் மரண தண்டனைக்கு எதிரான ஒரு மனோநிலை வருகிற போது மரண தண்டனையை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க அப்படின்னு அப்போ அவங்க நல்லாவே சொன்னாங்க அதாவது தனி மனிதனுக்கு எதிரான குற்றங்களுக்கு நாங்கள் மரண தண்டனை கொடுக்குறதில்ல ஆனால் சமூகத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் ராய் எழுதின அவர் இந்த தீர்ப்பினுடைய மற்ற அம்சங்களுக்குள்ளே போகலை ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு பகுதி வந்து ஃபுல்லாக எழுதப்பட்டிருக்கு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஆறு ஏழு பக்கம் மட்டும்தான் நீங்கள் அதில் தான் இவர் சொன்ன இந்த கடுமையான பிரச்சனைகள் முழுவதும் அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது சசிகலா வேறு ஜெயலலிதா ஏழு பக்கத்தினுடைய சாராம்சத்தை இந்த நேரத்தில் நான் பகுதியை விரும்புகிறேன் அமிதா ராய் சொன்னது தனியாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அதில் வந்து அதிக அளவிலான சொத்துக்களை குவிக்கவும் சட்ட விரோதமாக சில நிறுவனங்களை தோற்றுவித்து அவற்றின் மூலம் நிதி பரிவர்த்தனை செய்து சட்டத்தை ஏமாற்றும் வகையில் மிகவும் ஆழமான சதியில் ஈடுபட்டுள்ள குற்றச்சாட்டுகள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நிரூபணமாகி இருக்கிறது பொது வாழ்க்கையில் நேர்மணையாகவும் மனசாட்சிப்படியும் கடமையாற்றுவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு பொது வாழ்க்கையிலும் ஆட்சியிலும் இருப்பவர்கள் தங்களுக்குரிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்தை வளைத்து தங்களுக்கு விசுவாசமாக உள்ளவருடன் சேர்ந்து ஊழலில் ஈடுபட்டால் அவர்கள் அனைவரும் இந்த சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் பதவி ஏற்கும் போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறாக செயல்படுபவர்கள் மக்கள் அவர்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை சிதைத்து ஏமாற்றி இருக்கிறார்கள் இத்தகைய குணமிக்கவர்கள் தேசத்தின் நீதி சுதந்திரம் சம உரிமை சமூக மதிப்பு ஒற்றுமை நேர்மை ஆகியவற்றுக்கும் ஒவ்வொரு குடிமகனின் எதிர்பார்ப்புக்கும் கேடு விளைவிக்க கூடியவர்கள் அப்படின்னு அந்த நீதிபதி அந்த கருத்தாக சொல்கிறார் ஜனநாயகத்தின் அடித்தளமாக அரசியலமைப்பின் மீதே மன்னிக்க முடியாத தாக்குதலை நடத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் சமூகத்துக்கு கேடு விளைவித்து மூச்சு திணறக்கூடிய அளவிற்கு குரல் வலையை நெறிக்கும் இந்த கொடுமையான நிலை மாறி சுதந்திரமான சமூக ஒழுங்கு நிலவுவதற்கு தற்போதைய சூழல் மாற வேண்டுமானால் அனைவரும் கூட்டு சேர்ந்து துணிச்சலுடன் இது போன்ற கொடூரத்தை எதிர்க்க வேண்டும் சுதந்திரமான தனித்தன்மை வாய்ந்த இந்தியா மலர வேண்டுமானால் நமது முன்னோர்கள் வகுத்து சென்ற பாதையில் ஊழலுக்கு எதிரான புனிதத்தன்மையுடன் கூடிய இயக்கத்தில் ஒவ்வொரு குடிமகனும் பங்குதாரராக இருக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய சாராம்சமான கருத்து ஆ அது அது அதுதான் நான் திரும்பவும் தமிழகத்தினுடைய கூட்டு மனச்சாட்சிக்கு முன்வைக்கிற விஷயம் அதாவது சசிகலா அவர்களும் சரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி ஒன்று ஜெயலலிதாவினுடைய ப்ராடக்ட் அவங்க எல்லாம் அல்லது இவங்க எல்லாத்துக்கும் தான் செல்வி ஜெயலலிதா தலைவர் இது இல்லாமல் நீங்கள் பிரித்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நியாயமற்றது என்று நான் நினைக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் தான் அவர் தலைவர் அவர் ரெண்டு விஷயம் இருக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இவங்கெல்லாம் சசிகலாவோ அல்லது பன்னீர்செல்வம் பிஆர்பி கிரானிட்டோட இருந்த உறவோ எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் அவர் ஆள்வதற்கு திறமையற்றவர் வந்த பிறகாவது இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தார்கள் ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சே தான் செஞ்சார்னா அதுக்கு பேர் வந்து நீதிபதியின் தீர்ப்புல சேர்ந்தே செய்தார்கள் அவர் தான் வெளிப்படையா சொல்றாங்க என்பது இந்த கூட்டு சதியில இவரை எந்த வகையிலும் கூட்டு சதியிலும் கூட்டு சதி மட்டும் சொல்ல அபேட்மெண்ட்லயும் சொல்றாங்க மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் மைண்ட் கூட்டு சதி அப்புறம் வந்து அபேட்மெண்ட் இது எல்லாமே செல்வி ஜெயலலிதாவுக்கு பொருந்தும் ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்னொரு முறை நம்ம அதைத்தான் பார்த்துருப்போம் இந்த நிலைமையில் இப்போ இது எப்படி போகணும் அது ஜன கீழே நான் என்ன நினைக்கிறேன் அது ஒரு நம்பிக்கை துரோகங்க ஒருத்தர் மேலே இல்லை சாதாரணமாக தன்னுடைய சாப்பாட்டை விட்டுட்டு கூட எம்ஜிஆர் கொண்டு வந்த சின்னம் இந்த இலைக்காக நான் பட்னி கிடந்து நான் வேலை பார்க்கறேன்னு சொல்கிற சாதாரண ஆட்களை நான் பார்க்கிறேன் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அம்மா சொல்லிட்டாங்க அல்லது புரட்சி தலைவர் சின்னம்னு நினைக்கிறவங்களுடைய நம்பிக்கைக்கு செய்யப்பட்ட துரோகம் இல்லையா இது குறித்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வர வேண்டாமா இப்போதும் ரெண்டு பேரும் சொல்கிறது அம்மாவினுடைய ஆட்சின்னு சொன்னால் அப்போ இதெல்லாம் தொடரும் என்று அர்த்தமா அப்போ இது தமிழகத்தினுடைய கூட்டு மலர்ச்சாட்சிக்கு விடப்படுகிற சவால் அந்த சவாலை தமிழகத்தினுடைய அதாவது நீங்கள் வந்து இந்த இடையில நான் பார்த்தேன் ஏதோ ஒரு புனிதத்துவம் ஓபிஎஸ்க்கு வந்துட்டது போன்ற ஒரு தோற்றத்தை எப்படி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பாக அநேமா புத்தர் இயேசு காந்தி அதுக்கடுத்து நரேந்திர மோடின்னு வைக்க முயற்சி பண்ணாங்களோ அதே மாதிரியான மனநிலையில் திரு பன்னீர்செல்வத்தை ஒட்டி இப்படி கட்ட அவர் மீது ஒன்றும் நேரடியான குற்றச்சாட்டுகள் ஒன்றும் இல்லையே ஏங்க நீங்கள் நீங்கள் முந்தா நாள் வர அப்படி சொல்ல முடியும் வழக்கு ஏராளமான வழக்கு இப்போ அண்ணாச்சி அப்பா கூட சொன்னாங்க நான் என்ன கேட்குறேன் இவங்க யார் பொன்னுசாமி கல்வி அமைச்சராக இருந்தார் தண்டனை பெற்றாரா அவர் அப்புறம் எங்கே போனார் டிஎம்கேயில் சேர்த்துக்கிட்டீங்க பிறகு நீங்கள் சீட்டு கொடுக்கல அப்புறம் திரும்பி போனார் கணபதி யார் குற்றம் செஞ்சது ஏடிஎம்கில் இருக்கையில் தண்டனை வாங்கினது உங்கள்கிட்ட இருக்கும்போது இப்போவும் உங்கள்கிட்ட தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் இந்திரா குமார் யார் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு காலம் என்பது அதற்கு பின்பாக தமிழகம் ஒரு வேட்டை காடாக மாற்றப்பட்ட ஒரு காலம் இல்லையா இதில் அதிகாரிகளின் பங்கு மற்றவங்க எல்லாம் அதாவது எல்லாம் நீங்கள் இந்த செல்வ கணபதி கேஸாக இருக்கட்டும் மற்ற சில கேஸாக இருக்கட்டும் அதிகாரிகளும் தண்டிக்கப்பட்டாங்க இந்த கேஸில் தான் அது இல்லாமல் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய அட்டூழியம் தமிழக மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட காலம் இல்லையா இதற்கு தமிழக மக்கள் அது இந்த இந்த இது என்ன சொல்றது அந்த அந்த கட்சி அமைப்பு முறை ஒருத்தர் ஜனநாயகத்தில் எங்க கட்சி இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கும் என்று சொல்வதற்கு பெயர் என்ன அதை நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கறது இது ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்படத்தக்கது